ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜீபூம்பா கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் என்றும் உங்கள் தோழி ஃபர்சான் இர்ஷாத். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா, நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஃபுல் டே வீடியோ வ்ளாக் தான் பார்க்க போறோம். இது நாள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னு சொன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் டீ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாஜித்தை மெதுவாக எழுப்பணும். ஸோ அவரை எழுப்பி அவரை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் என்னுடைய கிளீனிங் வேலை ஸ்டார்ட் ஆகிடும். ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகள் தான் கொஞ்சம் தூசிகளை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி நான் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு தண்ணி ஊற்றி அதை வெயிலில் வைக்கிறது, வெளியே உள்ள மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, வீடை மாப் போடுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான். கிளீனிங் வேலை முடிஞ்சதுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கு சாப்பிட கொடுத்து அவரும் வேலைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் என்னுடைய குக்கிங் வேலை ஸ்டார்ட் ஆகிடும். லஞ்சுக்கு கத்திரிக்காய் மூஜு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கத்திரிக்காய் எடுத்து நல்லா கழுவி நல்லா நீள நீளமாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா புரட்டி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதுக்கும் உப்பு மஞ்சள் சேர்த்து அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாவை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு. கத்திரிக்காய் மூஜை செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் சட்டியில் செஞ்சால் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் கடுகு பேஸ்ட், அதோட வினிகர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 கத்திரிக்காய்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பேஸ்ட் போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு விதமான புளிப்புத்தன்மை வந்துடும். 6 கத்திரிக்காய்னா ஒரு 2 ஸ்பூன் போல் கடுகு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டதுனால வந்து 1 ஸ்பூன் மட்டுமே எனக்கு போதும். இந்த மிக்சிங்கை செய்கிறதுக்கு நம்ம வினிகர் மட்டுமே யூஸ் பண்ணணும், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கொதி வரும் இல்லையா, அப்போ நம்ம பொறிச்சு வச்ச கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பரான கத்திரிக்காய் மூஞ்சி ரெடியாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஒரு தடவை சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் டெவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை மெரினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் கோழி மசாலா தூள், அரை ஸ்பூன் சீரகம் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா கோழியை மிக்ஸ் பண்ணி மெரினேட் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம மெரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெய்க்கு வாசனைக்காக ஒரு துண்டு ரம்பையை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், கருவாப்பட்டை, ஏலக்காய், இந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்பைசி ஐட்டங்கள் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 spoon கோலி மசாலா தூள், 1/2 spoon மிளகுத்தூள், 1/2 spoon அஜீரகம் தூள், 1 spoon உப்பு, நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸை சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச கோழியையும் சேர்த்து நல்லா புரட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு மூடி நல்லா வேக விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சிக்கன் டெவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் டெவலை நான் ரெடி பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேசரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு காஜு, ப்ளம்ஸ் போல் நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அந்த நெய்யில். அதே நெய்க்கு ஒரு சின்ன கப்பால் ஒரு 1/4 cup அளவுக்கு ரவை வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே வாசனைக்காக ஒரு துண்டு ரம்பை, ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதே பேனுக்கு நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு 2 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். நம்ம கேசரி செய்யும் போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இந்த தண்ணி அளவில் தான். ஸோ நம்ம எந்த கப்புக்கு ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் வந்து ஒரு 2 cup அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூடையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நெருப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டும் போது ரவை வந்து நல்லாவே தண்ணியை உறிஞ்சிக்கும். ரவை நல்லா தண்ணியை உறிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சிறு நெருப்பு ஆக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்ட ரவையை கட்டிகள் இல்லாமல் நல்லா உடைச்சி விட்டுக்கலாம். ஒரு 50 gram அளவுக்கு நெய் எடுத்து அதை 3 பங்காக பிரித்து அதில் 1 பங்கை இப்போ நான் ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதே போல் வந்து நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்புக்கு அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். அந்த சுகரையும் வந்து ஒரு 3 பங்குக்கு பிரித்து இப்போ நான் 1 பங்கை தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
சுகர் நல்லா மெல்ட் ஆகும்போது நம்மளுடைய கேசரியுடைய பதம் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் வந்து அந்த மெல்ட் ஆகின தன்மை முடிஞ்சு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் மறுபடியும் மெல்ட் ஆகும். அப்போ அந்த கேசரியில் அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பங்கு சுகரை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பங்கு நெய், இப்படி கடைசியாக வந்து சுகரை சேர்த்துக்கலாம். கடைசியாக சுகரை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்னு வரும்போது நான் எப்போவுமே கேசரிக்கு வந்து ஆரஞ்சு கலர் தான் கொடுப்பேன். நிறைய பேர் க்ரீன் கொடுப்பாங்க, பட் ஆரஞ்சு கலர் கொடுக்கும்போது அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் சுகரை தூவினதுக்கப்புறம் நம்மளுடைய கேசரி வந்து அந்த பேனில் ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் நம்மளுடைய சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கேசரி எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், இதுலேயும் நல்ல தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்குரிய எங்களுடைய லன்ச் மெனு இது தான், ஒயிட் ரைஸ், சிக்கன் டெவல், கத்திரிக்காய் மோஜு அண்ட் கேசரி. மாஜி தோம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னு சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. இதே மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் தோழி ஃபர்சான் ஷர்ட் வசலாம்.